Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்மளுக்கு இந்த லாக்டவுன் சமயத்திலே ஆராதனை, சனிக்கிழமையும் லாக்டவுன் வருகிறபடியினால் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சபையிலே ஆராதனை நடைபெறாது. கடந்த நாட்களிலே நாம் நடத்தியது போல ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு நம்மளுடைய பெதஸ்தா திருச்சபை யூடியூபின் மூலமாக நீங்கள் எல்லாரும் மிகவும் ஆர்வத்தோடும் சின்சியரோடும் உண்மையாக சபையிலே ஆராதனையிலே பங்கெடுப்பது போலவே அந்த 8 மணிக்கு ஆராதனையிலே நீங்கள் பங்கெடுக்கும்படி கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிலைமைகள் மாறுவதற்கு நம்முடைய இந்தியாவிலே தமிழகத்திலே இப்பேற்பட்ட நிலைமைகள் மாறுவதற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு விலகாமல் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மளே காணப்படும்படியாக சரியாக ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 8 மணிக்கு நம்முடைய பெதஸ்தா திருச்சபையின் யூடியூபிலே நீங்கள் பங்கெடுத்து ஆராதனையிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு அற்புதத்தை நமக்கு செய்வார். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை கட்டிடுவாராக. கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். நல்ல கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆராதனையிலே பங்கெடுக்க, தேவநாமத்தை மகிமைப்படுத்த, எங்களுடைய ஆண்டவரே தேசத்திலே இந்த கொரோனா மாற, கர்த்தாவே எல்லா விதமான பிரச்சனைகளும் மாற்றப்பட, ஆலயங்கள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும், நன்மை உண்டாகட்டும். நாங்கள் ஒருமித்து கூடி ஆராதிக்க கூடியதான நாட்கள் சீக்கிரத்திலே கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும். இரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.